இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு அசிஸ்டன்ட் அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நிறைய ஜாப் வந்து தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் மாதத்தில் வெளியேறக்கூடிய தமிழ்நாட்டில் வெளியேற்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஜாப் தான் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க பார்க்குறோம் இதுக்கு நீங்கள் நேர்காணலுக்கு டேரக்டாக வந்து போக வேண்டியிருக்கும் இது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் ஆப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து கொண்டு போகணும் இது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ பொழுது பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணபொழுதே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வில் நாட் பி கன்சிடர்னு அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு போய் போயிட்டு எங்கேயா கொண்டு போகல அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிடுவாங்க இந்த டேட்டில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பிரீஃபாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னு அப்படின்னா பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க இந்த ஜாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் இருக்குது இதில் க்ரெக்டர் அசிஸ்டன்ட்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த இடத்துல வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ சேரி கொடுக்கற அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் இதற்கான இன்டர்வியூ அல்லது ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல இருக்கக்கூடிய டேட்டில் வந்து காலையில் ஒம்போதரை மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் அடுத்தவங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டா அப்படிங்கிற வேக்கென்சி இருக்கு இது வந்து சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு கூடிய போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கு அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பதினாறாயிரம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னிரெண்டாம் பூ பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குட் அண்டு ஓவரால் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷில் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா டேரக்டாக அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸில் பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள் மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன் சொல்லியிருக்காங்க இதுவும் சேம் பார்த்திங்கன்னா அதே டேட்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதே டயத்துலேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து டிகிரி வந்து அவங்க சொல்லக்கூடிய லெவன் சப்ஜெக்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் சில ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது முப்பத்தோராயிரம் கிராம் சாலரி கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரை யூஆர் கேண்டிடேட் முப்பது வயசு ஓபிசி கேண்டிடேட் முப்பத்தி மூணு வயசு இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜன் சயின்டிஸ்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த குவாலிஃபிகேஷன் அதாவது சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் சயின்டிஸ்ட் பிகே அதே குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதற்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இவங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் ஹையர் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தோ முப்பத்தோராயிரம் சேலரி வந்து கொடுக்குறாங்க இதற்கப்புறம் வந்து ஜூனியர் நர்ஸுக்கு உண்டான வேகன்சி இருக்குது அதே மாதிரி வந்து டெக்னீஷியனுக்கு உண்டான வேக்கன்சி இருக்குது டெக்னீஷியனுக்கு பன்னிரெண்டு ஆஃப் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி ரெண்டு வருஷம் வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷனுக்கு உண்டான கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அல்லது ஒன் இயர் டிப்ளமோ வந்து அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இவங்களுக்கு பதினெட்டாயிரம் சாலி கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டுக்கும் தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்துக்கோங்க எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு அந்த இடத்துல போய்ட்டு கரெக்டாக அவங்க டயத்தில் வந்து ஆஜராயிங்க இவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முப்பத்திரம் சொல்லி கொடுக்குறாங்க யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்கன்னா ஓபிசி முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்திங்கன்னா வகுப்பு படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரம் சேலரி வந்து கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க தமிழ் வந்து நல்லா வந்து ஸ்பீடாக வந்து படிக்க தெரியணும் அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ண தெரியணும் இவங்க பத்தாம் வை படிச்சு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சில போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக அவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில இன்டர்வியூ பொறுத்தவரை சொல்லக்கூடிய இடத்துல வந்து இவங்க சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கொண்டு போயிருங்க இவங்க சொல்லக்கூடிய எல்லா கிரிட்டீரியாவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மொத்தம் நாலஞ்சு பேஜில் இருக்குது லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட்டுன்னு கேட்டுக்காங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னு பேர் எழுதிக்கும் ஃபோட்டோ கலர் பாஸ்வைட்ஸ் ஃபோட்டோ வந்து சைடில் ஒட்டிக்கோங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பெருதிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா கேப்டெட்டர்லேயே ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியாங்க எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ரிசர்ஸ் ஒரு ரெண்டாயிரம் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டிக்ளரேஷன் பாடி பார்த்து டேட்டில் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு அது கீழே உங்கள் பேரையும் போட்டு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸில் இந்த அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அட்டன் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மறக்காமல் கொண்டு போயிருங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பெருமையுமே ஒன்று பாய்